அனைவருக்கும் வணக்கம். எலான் மஸ்க் இந்த பேரை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது டெஸ்லா மோட்டார்ஸ் ஓட சிஇஓ நிறுவனர். அது மட்டும் இல்லாமல் உலக பெரும் பணக்காரர்களில் முதல் இடத்தை வகிக்கக்கூடியவர். அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 கோடி அமெரிக்க டாலர். அதாவது இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் ஒரு டாலருக்கு 77 ரூபா அப்படின்னு வச்சா, இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதி, உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் முதலிடத்தை வகிக்கக்கூடியவர் எலான் மஸ்க். சமீபத்தில் ஒரு 1 or 2 months முன்னாடி வரைக்கும் ஒரு செய்தி அடிபட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக வலைத்தளமான ட்விட்டரை எலான் மஸ்க் வந்து வாங்க போகிறதா செய்திகள் அடிபட்டது. அது பற்றி அவரும் நிறைய செய்தியாளர் சந்திப்புலலாம் அவரும் சொல்லிகிட்டு இருந்தார், ட்விட்டரை வாங்கிறதுக்கு பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு ட்விட்டரை வந்து வாங்கிட்டதாகவே செய்திகள்லாம் வந்தது. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 கோடி அமெரிக்க டாலருக்கு அதை விலை பேசி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்தது. 4,000 கோடி டாலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 3.5 லட்சம், அதாவது 3.3 லட்சம் கோடி ரூபாய் இவ்வளவு இந்திய மதிப்பில் 4,000 கோடி அமெரிக்க டாலருக்கு ட்விட்டரை வாங்கிட்டதாகவே செய்திகள்லாம் வந்தது. வரும்போதே அவர் அந்த செய்திகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் எல்லாத்துலேயும் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினோன்னே இவ்வளவு அதிரடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ட்விட்டருடைய சிஇஓ அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, ரொம்ப அதிரடி காட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் ட்விட்டரை வாங்கிட்டதாகவே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டரில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து வேலையை விட்டு அனுப்புகிறதா செய்திகள்லாம் வந்துட்டு. இப்போ சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எலான் மஸ்கோட பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது அவர் ட்விட்டரை கைவிட போகிறதாகவே, ட்விட்டர் வாங்கிறத கைவிட போகிறதாகவே செய்திகள் வருது. இப்போது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் ஒரிஜினல் அக்கௌண்ட்டை விட ஃபேக் அக்கௌண்ட்டு தான், அதாவது போலி கணக்குகள் வச்சுருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அதாவது கிட்டத்தட்ட எலான் மஸ்கோடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் 20% அதிகமான, குறைந்தது 20% பேர் வந்து போலி கணக்குகள் வச்சுருக்கிறவங்க தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ட்விட்டர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5% தான் போலி அக்கௌண்ட்டுகள் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், அதையும் வந்து அக்கௌண்ட்டு நீக்கிறதுக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் அது வந்து தீர்மானமாக அந்த நடவடிக்கை வந்து ட்விட்டரில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த போலி அக்கௌண்ட்டுகளை வந்து அவங்க நீக்கவும் இல்லை இது வரைக்கும். அதனால் அது நீக்காத வரைக்கும் ட்விட்டரை விலைக்கு வாங்குவது என்பது என்னுடைய தரப்பில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னும் வாங்கவே இல்லை, அதனுடைய அக்ரிமெண்ட்லாம் எதுவுமே சைன் ஆகலை, இன்னும் எதுவுமே செட்டில்மெண்ட்லேருந்து எதுவுமே பண்ணல. அந்த போலி அக்கௌண்ட்டுகளை நீக்காத வரைக்கும் ட்விட்டரை வாங்குவது என்பது என்னால் இயலாத காரியம்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்லிட்டார். ஆனால் நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செய்திகள்லாம் சும்மா நம்ம ஆளை கேட்கவே வேணாம். நம்ம ஆளுங்களை ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ ஆத்துறாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பர கண்ணாபினான்னு செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரை வாங்குவாரா இல்லையா எலான் மஸ்க் அப்படிங்கிறது ட்விட்டர் கையில் தான் இருக்குது, எலான் மஸ்க் கையில் இல்லை. ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த போலி கணக்குகளை நீக்கினால்தான் அவர் வந்து அடுத்த கட்ட
நடவடிக்கையில் இறங்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போது நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.